இன்றைக்கி நம்ம அக்சஸபிலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அக்சஸபிலிட்டி அப்படின்னு சொன்னால் அஃபோர்டிங் அ பர்சன் வித் டிசபிலிட்டி, அது வந்து ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு என்வாயன்மெண்ட், அது வந்து ஒரு என்வாயன்மெண்ட் சரௌண்டிங்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து டிசேபிளாக இருக்கிறவங்க வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதுதான் அக்சஸபிலிட்டின்னு சொல்கிறாங்க. டு அக்வயர் த சேம் இன்ஃபர்மேஷன், என்கேஜ் இன் த சேம் இன்ட்ராக்ஷன், அண்ட் என்ஜாய் த சேம் சர்வீஸ் ஆஸ் அ பர்சன் வித் டிசபிலிட்டி. ஓகே, அதாவது என்ன நான் ஒரு டிசபிலிட்டி இல்லாத பர்சன் யூஸ் பண்ணுறாங்களோ அதை ஈக்குவலாக வந்து டிசபிலிட்டி இருக்கிற பர்சன்ஸும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இன் அன் ஈக்குவலி எஃபெக்டிவ் அண்ட் ஈக்குவல் இன்டெகிரேட்டட் மேனர் வித் சப்ஸ்டான்ஷியலி இக்விவலண்ட் ஏஸ் ஆஃப் யூஸ், த பர்சன் வித் டிசபிலிட்டி மஸ்ட் பி ஏபிள் டு ஒப்டைன் த இன்ஃபர்மேஷன் அஸ் ஃபுல்லி ஈக்குவலி அண்ட் இண்டிபெண்ட்லி. இண்டிபெண்ட்டாக அந்த ஒரு அக்சஸபிலிட்டி ப்ராடக்ட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அதுதான் அக்சஸபிலிட்டி. அக்சஸபிலிட்டின்னா அஃபோர்டிங் அ பர்சன் வித் டிசபிலிட்டி, இட் மே பி அ ப்ராடக்ட், இட் மே பி அ திங், ஆர் இட் மே பி அ சரௌண்டிங், எது வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜிஸ் லைக் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், அதுக்கப்புறம் வெப்சைட்ஸு, ஸோ ஈஸியாக எல்லாரால் அக்சஸ் பண்ணுறக்கூடிய ஒரு ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியது தான் நம்ம அக்சஸபிலிட்டின்னு சொல்கிறோம்.